ஐபிஎல் 2022ல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வெர்சஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இந்த மேட்ச் என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்க போறோம். இந்த மேட்ச் நடந்த ஹைலைட்டான விஷயங்களை இப்ப பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்படிதான் பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் டீம் தான் வந்து டாஸ் வின் பண்ணியிருந்தாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் போலிங் சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆப்போனன்ட் டீமான கொல்கத்தா கிட்ட பேட்டிங் கொடுத்திருந்தாங்க. இந்த டீம் வந்து பேட்டிங்ல இறங்கினதுமே பாத்தீங்கன்னா இந்த டீமோட கேப்டனா இருக்கக்கூடிய ஸ்ரேயஸ் ஐயர் அவர் வந்து அவர் டீமுக்கு நிறைய ஐடியாஸ் எல்லாம் சொன்னாரு. ஆனா பாவம் அவர் வந்து இந்த ஐடியாஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணாம விட்டாருங்க. என்னன்னா 25 பாலுக்கு 28 ரன் மட்டுமே எடுத்திருந்தாரு. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் நிறைய பேர் இவர் நிறைய சிங்கிள் ரன்னா ஓடினது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. இவர் ஒரு நல்ல பிளேயர் தான், நல்லா விளையாடக்கூடிய பிளேயர் தான், பட் ஏன் இந்த மேட்ச்ல அவர் அப்படி பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அடுத்த மேட்ச்ல என்ன நடக்கும் அப்படின்றத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனா இந்த டீம்ல பாத்தீங்கன்னா அதிக ரன்ஸ் எடுத்து கொடுத்தது ஒரு ரெண்டு பிளேயர் தாங்க. அவங்க ரெண்டு பேரை பத்தி கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஒன்னு நிதிஷ் ரானா, இன்னொன்னு ரிசல். இவங்க ரெண்டு பேர் தாங்க. நிதிஷ் ரானா வந்து பாத்தீங்கன்னா 36 பாலுக்கு 54 ரன் வரைக்கும் எடுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரிசல் வந்து 25 பாலுக்கு 49 ரன் வரைக்கும் எடுத்து கொடுத்தாரு. இப்படி இந்த டீம்ல இவங்க ரெண்டு பேரே பாத்தீங்கன்னா நிறைய ரன்ஸ் எடுத்து கொடுத்தாங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா 20 ஓவரோட முடிவுல 175 ரன் வரைக்கும் எடுத்திருந்தாங்க. 8 விக்கெட் வந்து இவங்க டீம்ல விழுந்துட்டு இருந்துச்சு. மீதி 2 விக்கெட் மட்டுமே பேலன்ஸ் இருந்துச்சு. அப்படி இருக்கும்பொழுது 176 ரன் எடுத்தா நீங்க வின்னு அப்படின்னு சொல்லி அப்படி சன்ரைசர்ஸ் டீம் கிட்ட கொடுத்ததுமே பாத்தீங்கன்னா சன்ரைசர்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா ஐபிஎல் 2022 ஸ்டார்ட் ஆனதுல இருந்து அவங்க வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சில மேட்ச்லாம் வந்து கொஞ்சம் சொதப்பினாலும் அடுத்தடுத்த மேட்ச்ல நல்லா டெவலப் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா ஃபீல்டிங்லாம் இருக்கட்டும், போலிங்லாம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் பேட்டிங்லாம் இருக்கட்டும், இது எல்லா இடத்துலயுமே வந்து செம்ம ஸ்ட்ராங்கா ஆகிட்டே வராங்க. அப்படிதான் பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல இறங்கினதே ஒரு 5 பேரே வந்து இந்த மேட்ச் வந்து சூப்பரா எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி சன்ரைசர்ஸ் டீம்ல அதிக ரன்ஸ் எடுத்த ஒரு 2 பிளேயருங்க, ஒன்னு ட்ரிப்பத்தி, இன்னொன்னு வந்து மார்க்ரம். இவங்க ரெண்டு பேர் தாங்க. ட்ரிப்பத்தி வந்து பாத்தீங்கன்னா 37 பாலுக்கு 71 ரன் வரைக்கும் எடுத்தாரு. அதுக்கப்புறம் மார்க்ரம் வந்து 36 பாலுக்கு 68 ரன் வரைக்கும் எடுத்தாரு. இப்படி இவங்க ரெண்டு பேரே வந்து அதிக ரன்ஸ் வந்து இந்த டீமுக்காக எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த டீமோட கேப்டனா இருக்கக்கூடிய வில்லியம்சன் இவர் வந்து பாத்தீங்கன்னா 16 பாலுக்கு 17 ரன் வந்து எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் பூரான் இவர் வந்து 8 பாலுக்கு 5 ரன் வரைக்கும் எடுத்திருந்தாரு. இப்படி இந்த டீம்ல இருக்கக்கூடிய ட்ரிப்பத்தி மார்க்ரம் தான் வந்து இந்த மேட்சோட ஒரு பெரிய ஹீரோ அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதான் சன்ரைசர்ஸ் டீம் வந்து 176 ரன் எடுத்திருந்தாங்க. 17.5 ஓவரோட முடிவுல 3 விக்கெட் மட்டுமே அவங்க டீம்ல விழுந்துருந்துச்சு. 7 விக்கெட் வித்தியாசத்துல இந்த மேட்ச் வந்து சன்ரைசர்ஸ் டீம் தான் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நடராஜன் அவரும் கூட வந்து பாத்தீங்கன்னா கொல்கத்தா டீம் வந்து விளையாடும் போது அவரோட போலிங் டேலண்ட்ல வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரசிகர்கள் நிறைய பேர் தொடர்ந்து பாராட்டிட்டு இருக்காங்க. இந்த மேட்ச் ரொம்பவே சூப்பரா போச்சு. அது மட்டும் இல்லாம ரொம்ப விறுவிறுப்பாகவும் எடுத்துட்டு போனாங்க சன்ரைசர்ஸ் டீம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தடுத்த மேட்ச்ல சன்ரைசர்ஸ் டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிட்டே வராங்க. இருந்தாலும் கொல்கத்தா டீமும் அடுத்தடுத்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும், நிறைய விஷயங்களை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்க மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம சேனலையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்றீங்க.